இந்து இஸ்லாம் கிறிஸ்தவன் மூணு கரையா பிரிஞ்சிட்டான். இந்துக்கு இஸ்லாம் ஓட்டு போட மாட்டான், இஸ்லாமிய தமிழனுக்கு இந்து போட மாட்டான், ரெண்டு தமிழனுக்கு கிறித்தவம் போட மாட்டான். செத்துட்டான், முடிஞ்சு பிரிச்சா வந்தா படையாச்சு பறையறு அடிச்சுக்க, தேவர் தேவேந்தர் வெட்டிக்க குத்திக்க, சொந்த ரத்தங்களுக்குள்ள யுத்தம், சிந்தர ரத்தத்தை திராவிட நாய்கள் நக்கி குடிச்சிருச்சு. இத புரிஞ்சுக்கிற 50 ஆண்டுகள் ஆயிருச்சு. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசியத்தின் மக்களின் வரலாற்றை மறைச்சான் கரிகால் பெருவள சோழன். அவன் பெருமையை மண்டக்கில ஏத்தல. அருள்மணி சோழன், அரசேந்திர சோழன், அவன் பாட்டனின் வீரத்தை பெருமையை சேர்க்கல. சேரன் செங்குட்டுவன், பாண்டிய நெடுஞ்செழியன் மறைச்சான். தமிழ்நாடு என்று பெயரை நாங்கள் சூட்டினோம். திராவிட கட்சி திமுக பேசுது, அதுக்கு 76 நாட்கள் பட்டினி கிடந்து சங்கரலிங்கனார் என்ற தமிழ் பெருமகன் செத்துருக்கான், அதை மறைச்சான். நடராசனும் தாளமுத்தும் பற்ற வைத்த நெருப்பு, பல நூற்று கணக்கிலே மொழிப்போர் ஈகிகரின் மரணம், ஒரு புரட்சி. அந்த புரட்சி தீயில் கைப்பற்றிய ஆட்சி திமுக. பேரறிஞர் அண்ணாவுக்கு சமாதி கடற்கரையிலே, உலக புகழ்பெற்ற கடற்கரையில், எவ்வளவு பெரியதுன்னு பாரு, சுடுகாடு எவ்வளவு பெருசுன்னு. ஐயா எம்ஜிஆருக்கு எவ்வளவு பெரிய புதகுழின்னு பாரு, எவ்வளவு பெரிய சுடுகாடுன்னு பாரு. ஆனால் தன் உயிர் தமிழ் செத்து விடுமா என்று இன்னுயிரை ஈந்த அந்த ஈக மரவர்களின் போய் பாரு மூலக்கொத்தளத்தில். உன் அடையாளங்களை திட்டமிட்டு மறைத்து அழித்தவர்கள் திராவிட ஆட்சியாளர்கள். திராவிடன்னா யாரு? எந்த திராவிட கட்சி திமுக, இந்த தேமுதிக, அந்த திமுக, அந்த திமுக கட்சி எண்ணி பாரா, எவன்டா தலைவன் தமிழ? ஒருத்தஞ்சரா பாப்போம், ஒருத்தஞ்சரா பாப்போம். தமிழனுக்கு என்னடா அடுத்த வீட்டுக்கார அப்பனா இருக்கிறது, எழுத்த வீட்டுக்கார அடுத்த வீட்டுக்கார அப்பனா இருக்கிறது. மானவ தமிழனுக்கு தலைவன் என்பவன் ரத்தவனா இருக்கணும், தகப்பன் என்பவன் பெத்தவனா இருக்கணும், அதான் நமது மரபா இருக்கணும். வந்தவன் போனவன் அதிகாரத்தையும் நாட்டையும் கொடுத்துட்டு அதிவே நின்னு நக்கி பிழைக்க போறியா? எந்த கையால ஓட்ட போட்டு உயரத்துக்கு கொடுத்தியோ அந்த கையை நிக்க வச்சான் வெள்ளத்துல நீ சாகும் போது. என் கண்ணால பார்த்தேன், கண்ணீரோட நின்ன என் மக்கள் இப்படி நின்னத. ஒருத்த இறங்கி வந்து நின்னானா? ஜெயலலிதா கட்சி அதிமுக தொண்டை இல்லாத தெரியிருக்காடா? ஒரு வார்த்தை கட்சி தொண்டர்கள், தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்களோடு மக்களால் நின்று மக்களுக்கு உதவுங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்ல முடியாதா? என்ன திமுக கட்சி தொண்டர்கள் அதை தெரு சொல்லுவாப்போ? ஒரு அறிக்கை வந்ததா? அருமை உடன்பிறப்புகள் போய் மக்களோடு நின்று மக்களுக்கு உதவியாக நில்லுங்கள் என்று ஏன் ஒருத்தன் சொல்லல? போன சத்தமிழா ஈழத்துல கருணாநிதி நிம்மதியா தூங்கினாரு. நீர்ல சத்தமிடா வெள்ளத்துல ஜெயலலிதா நிம்மதியா தூங்கிருச்சு. ரெண்டு பேரையும் ஒழிச்சா தாண்டா தமிழை இனி நிம்மதியா தூங்க முடியும். அதை நீ முடிவெடுத்துக்க.